நம்ம சேனல்ல வந்து ஒரு ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கேன். மிளகு வறுவல் தான் எப்படி செய்யறன்னு சொல்லிருக்கேன் இந்த வீடியோல. இந்த மிளகு வறுவல் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா இடிச்சு செய்யறதுனால ரொம்ப வாசனையாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம், குவிக்கா செஞ்சிடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேவையான பொருட்கள் சிக்கன். நான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழில தான் செய்யறேன். ஒரு கிலோ நாட்டுக்கோழி நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை இலை, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் போல நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போதான் ஒரு ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும், வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து இடிச்சு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இடிச்சு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம மிக்சியில் கூட பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக வந்து நல்லா இடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்டாக வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலே நல்லா வணங்கணும். இது கூட நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் வணங்கும் போது சீக்கிரம் வணங்கிரும், அதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததையுமே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கவனமா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம வந்து சிக்கன்ல வந்து தண்ணி ஊத்த தேவையில்லை. இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம கொஞ்ச நேரம் வேகட்டும், 50% போல வேகணும். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன்ல தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, சிக்கன்ல இருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட நம்ம சிக்கன் வேகறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டம்ளர் போல ஆட் பண்ணா போதும். ஏன்னா சிக்கன் பாத்தீங்கன்னா பாதி ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால ஒரு 1 டம்ளர் ஆட் பண்ணாலே சிக்கன் வெந்துடும் கரெக்டா. இது மூடி வைத்து ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு, அதோட ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு, எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தாட்டி மட்டும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் வீடியோ பாத்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.